பட்டினி சாவே இங்க கிடையாது. இங்க யாருமே பட்டினி சாவுல சாகல. பட்டினி சாவை நாங்கள் வந்து வென்று விட்டோம் அப்படின்னு ஒன்றிய அரசு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. அதுக்கு வந்து எகேன்ஸ்டா கேள்வி கேட்கிறாங்க. சரி ஆதாரம் கொடுங்க அப்படின்றாங்க, டேட்டா பாயிண்ட்ஸ் கொடுங்கன்றாங்க. உடனே அவங்க 2015 2016 டேட்டா எதையோ ஒன்று ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதெல்லாம் அப்புறங்க, இதுக்காக நீங்க பண்ண டீட்டெயில் ஸ்டடி என்ன, டேட்டா என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து இல்லை இல்லை யாருமே சாகலைன்றாங்க. நீங்க எஃபர்ட் எடுத்தீங்க, ஏகப்பட்ட திட்டம் போட்டிருக்கீங்க, ஸ்டேட்டும் சென்ட்ரலும் சேர்ந்து பயங்கர வேலை செஞ்சு பசியை ஒழித்து விட்டீர்கள், ரொம்ப சந்தோஷம், ஆனா டேட்டா கொடுங்க அப்படின்னு மறுபடியும் கேட்குறாங்க. இதுல என் வி ரமணா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியும் இருக்கிறார். இப்ப டேட்டாலெஸ் கவர்மெண்டாக இருக்கு, யாராவது வந்து விவசாயிகள் போராட்டத்துல இறந்தாலும் கூட டேட்டா இல்லைன்றாங்க. பட்டினி சாவில் இறந்தானே அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்றாங்க. எனக்கு என்ன கேள்வினா, ரெண்டு நிகழ்வு நடக்கிறது. இப்ப ரீசெண்டா ஒரு சின்ன பையன் தமிழ்நாட்டுல தான் நினைக்கிறேன், தமிழ்நாட்டுல ஒரு வண்டியில் படுத்து இருந்தான், இறந்துட்டான். ஏன்னு கேட்டா வயிற்ற டெஸ்ட் பண்ணா வயிற்றுல அவனுக்கு உணவே போகல, உணவு வந்து அவனுடைய உணவு குழாயில இல்லைன்னு ஒரு ரிப்போர்ட் வந்தது. ஒண்ணு. இன்னொன்று, உங்க எல்லாருக்கும் நினைவு இருக்கும், ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த நேரத்துல, அதாவது இந்த கொரோனா டைம்ல, ஒரு பெண்மணி இறந்து கிடந்தார், குழந்தை பக்கத்தை சுத்தி சுத்தி அழுது வந்துச்சு. இந்த இந்த நிகழ்வு நினைவுறோம். இவங்க எல்லாம் பட்டினி சாவுக்குள் சிக்காதவர்கள். கொரோனா காலத்திலேயே நாங்க பட்டினி சாவு இல்லாம வச்சுக்கிட்டோம்னா பாத்துக்கோங்க அப்படின்னு அரசு சொல்லியிருக்கு. இதுதான் எனக்கு பேரதிர்ச்சியா இருந்துச்சு. குறைஞ்சபட்சம் இறந்தவர்களை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கான காம்பன்சேஷன் அல்லது வந்து வருங்காலத்தில் அதற்கான திட்டங்கள் நடவடிக்கைன்னு நடக்கப்படும். சாகவே இல்லைன்னு சொல்லி டேட்டாவே இல்லாம சொல்றதுங்கிறது எந்த அளவுக்கு சரியா இருக்கு? சோத்துக்கலாம் தானே இங்க இருந்து பல கிலோமீட்டர் பலாயிரம் கிலோமீட்டர் நடந்தாங்கன்ற கேள்வியில எனக்கு வருது சார். ஆமா, இல்ல வந்து அவங்க நீதிமன்றத்துல வந்து பயங்கரமா நக்கலா வேற கேட்டிருக்கிறாங்க, கிண்டலாவும் கேட்டிருக்கிறாங்க, குட்டியும் கேட்டிருக்கிறாங்க. 2016 2017 உண்டான டேட்டாவை கொண்டு வந்து இங்க கொடுக்குறீங்களே, உங்ககிட்ட டேட்டா கிடையாதா, பேப்பர் கட்டிங்க கொடுக்கறது நீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ரைட்டு, உங்ககிட்ட டேட்டா கிடையாதானா, அங்க ஒரு உண்மை வெளிப்படுகிறது. எப்படி ஜிஎஸ்டி மாதிரி வரிகள் வந்து மாநிலங்கள்ல இருந்து வந்தா தான் எங்களால எங்க கையில காசு வருமோ, அதே மாதிரி டேட்டாவும் ஸ்டேட்ல இருந்து வந்தா தான் நாங்க கொடுக்க முடியும், எங்க கிட்ட இருந்து டேட்டா தனியா கிடையாது அப்படின்னு. கொரோனால யாருமே சாவலம் சொன்னாங்கல்ல, அது ஸ்டேட் கொடுத்தா தான் நான் கொடுக்க முடியும், ஸ்டேட் ஒத்திட்டா தான் நான் ஒத்துக்க முடியும். ஆமா, ஸ்டேட்ல இருந்து தான் கொடுக்கல, ஸ்டேட்ல இருந்து ஆக்சிஜன் சாவு எதுவுமே இல்ல அப்படின்னு ஸ்டேட்ல வந்து அனைத்து கொரோனா சாவுகளையும் வேறு வகையாக வகைப்படுத்தி விட்டார்கள். ஆக்சிஜன் பற்றாக்குறையால செத்ததாக அவங்க பதிவு செய்யவில்லை. ஏன்னா ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ் ஒண்ணு வந்து அப்படி சொல்லிடுச்சு அப்படிங்கறதுனால இவங்க அதை கேட்டகரைஸ் பண்ணல. அதனால ஸ்டேட் சொன்னதை நம்பி நாங்க சொல்லிட்டோம்னு ஒரு முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சிட்டாங்க. உடனே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டி பேசுறதுக்காக பேசுறான்னு நண்பர்கள் கொதிக்க கூடும். எல்லாருடைய கையும் மாநில அரசுகளின் கையும் இருக்கு. மாநில அரசுகள் நான் இதுல செத்துட்டான் எப்படி சொல்றதுன்ற நினப்பில் இருந்தது உண்மை. ஒன்றிய அரசு இதான்டா வசதி, பிரச்சனை இல்ல, அவனுக்காக சொல்ல மாட்டான், நமக்கு பிரச்சனை இல்ல, யாரும் ஜாகலைன்னு சொல்றதா நமக்கு வசதின்னு போனுச்சு. ஆனா கோர்ட்டு கண்டிச்சுக்கிட்டே இருந்துச்சு, ஆக்சிஜனை வாங்கு, திருடு, வாங்கு, கடன் வாங்கி எனத்தையும் ஒண்ணு பண்ணு கொடு அப்படின்னு கோர்ட் சொல்லிச்சு. அதுவும் நமக்கு நினைவு இருக்கிறது. அவரு ரமணா வந்து எலெக்ஷன் நேரமா இருக்கு, அதனால நான் எதுவும் பேச விரும்பலன்னு வேற அதுல சொல்லியிருக்காரு. அதாவது அவங்க அவ்வளவு தூரம் சில விஷயங்கள்ல டிஸ்டர்ப் ஆகுறாங்க. அந்த கருத்தை அவர் சொல்றாரு, மாநிலங்கள் தரவு தரலன்னு சொல்றீங்களே, மாநிலம் தான் தரணும்னு சொல்றீங்களே, பெருந்தொற்று காலத்திலையும் சாவு இல்லைன்னு எப்படி சொல்றீங்க, 2016 2017 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவருக்கு இந்த வழக்கினுடைய பிரச்சனையே வந்து பட்டினி சாவுகள் நடந்து விடக் கூடாது, அதனால ஒரே நாடு ஒரே திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வாங்க, நீங்க மாநில அரசு தான் இந்த விஷயத்துக்கு எல்லாம் நிதி திரட்டணும் அப்படின்னு சொல்லாதீங்க, எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து கம்யூனிட்டி கிச்சன், அதாவது சமூக சமையலறைகளை, அதாவது பசியோடு வரக்கூடிய, அது வந்து ஜெயலலிதாவுடைய பேரை ரெஃபர் பண்ணுது அந்த கட்டுரை. அந்த ஹிந்துல வந்து அதுல கடைசியில வந்து தமிழ்நாட்டுல வந்து அம்மா உணவகம் தோட இம்பார்ட்டன்ஸை பத்தி பேசுறாங்க. எப்படியோ எந்த ஆட்சி இங்க நடந்தாலும் அதில் செய்யப்படுகிற ஒரு நகர்வு வந்து ஒன்றிய அளவில் வந்து ஒரு பாடமாக இருக்குது அப்படின்றதுக்கு இது ஒரு சொல் பதம்.
அதை வந்து விளையாட்டுக்கு கூட அல்லது வந்து நிறைய கலைஞர் கொண்டு வந்த நல்ல நல்ல திட்டங்களை காலி செய்தார்கள் என்பதற்காக கூட கோபமா துரைமுருகன் அவர்கள் ஏன் அம்மா உணவு திட்டுக்குள்ளதான் என்ன அப்படின்ற வார்த்தையை சொன்னது வந்து இப்ப எனக்கு நினைவுக்கு வருது. அப்படி எல்லாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இது வறுமை ஒழிப்பு மிக முக்கியமான திட்டமாக இருக்கும் போது யாரு கொண்டு வந்தா என்ன அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் ஒரு ஆர்கியூமெண்ட் கூட வைக்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, இப்படிப்பட்ட வழக்கு வந்து உச்ச நீதிமன்றங்கள்ல வந்து நிக்கிறதுனாலதான் அவங்களால இந்த மாதிரி கருத்துக்களை சொல்ல முடியுது. இப்படி வழக்குகளை யார் கொண்டு வராங்க? ஆன்டி இந்தியன்கள் கொண்டு வராங்க, தேச விரோதிகள் கொண்டு வராங்க, அந்தோலன் ஜீவிகள் கொண்டு வராங்க. அவர்கள் கொண்டு வரலன்னா இது போன்ற வழக்குகள் வர்றதே இல்லை. அரசாங்கம் உள்ள வந்து நம்ம தலைக்குள்ள இருக்கிற அகராதியில உள்ள வந்து அவங்க அழிச்சு எழுதிட்டாங்க இவங்க எல்லாம் ஆன்டி இண்டியன். அதை நாம ஏற்றுக்கொண்டோம். அதனால நம்ம அப்படி அதே மாதிரி பேசிட்டு இருக்கிறோம். அடுத்தும் ஒரு கோர்ட் செய்திதான். கோர்ட் அடுத்து ஒரு கேள்வியை கேக்குது. டிஃபென்ஸ் ஆபீசர்கள் வந்து பெண்களை கொண்டு வந்தாங்கன்னா நம்மெல்லாம் போய் சில்லறையை விட்டு எரிஞ்சுக்கிருந்தோம். ஆகா, பெண்கள்ல என்டி ஆபீசர்ஸ் வந்துட்டாங்க, அரசு இப்படி ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்துருச்சு அப்படின்ட்டு. ஆனா நம்ம தவறவிட்ட ஒரு செய்தி இருக்கு, அது கோர்ட்டுக்கு போயிருக்கு. கோர்ட்ல 19 பேரை மட்டும் நியமிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம படிக்கிற விட்டுட்டோம். அப்ப வந்து எதுக்கு வெறும் 19 பேர்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவர்களுக்கு ஏற்ற அப்படி இல்லை. அப்போ அந்த சமயத்துல முதல்ல வந்து யாரையுமே எடுக்காம இருக்கும்போது ஒரு தொடக்க புள்ளியாக ஏதாவது ஒரு புள்ளியில தொடங்கணும்ல. அதனால இப்ப உடனே போடுறீங்களா இல்லையான்னு கேட்கும் போது அவங்க ஒரு 40 பேரே ஏதோ ஷார்ட்லிஸ்ட் பண்ணி வச்சதுல 19 பேரை போட்டாங்க. இப்போ வந்து 19 பேர் தான் அடுத்த வருஷத்துக்கும் எடுக்க போறோம்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு சந்தேகம், 19 தான் லக்கி நம்பரா? நமக்கு தெரியாம ஏதாவது இருக்கா? 9 கமலஹாசனும் பேசின டயலாக் தான் நமக்கு திரும்ப திரும்ப நினைவுக்கு வருது. 19 ஒரு எமர்ஜென்சி மெஷராக, ஒரு அவசர கால நடவடிக்கையாக அந்த சமயத்துல ஏதாவது ஒரு புள்ளியில அது தொடங்கப்பட வேண்டும் அப்படிங்கறதுக்காக 19 அன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. இப்ப அதையே ஃபார்முலா ஆக்கிட்டாங்க பாருங்க. அது வந்து கோர்ட் கேள்வி கேக்குது. நீங்க வந்து போன தடவை பெண்களுக்கு ஏற்றாற் போல இருக்கிற ஏற்பாடுகள் செய்ய முடியல, அதனால இதை தொடங்குறோம். நீங்க இந்த வருஷமும் 19 சொன்னீங்கன்னா அது என்ன அர்த்தம்? இது ஆண்கள் இருக்கிற இடத்துல என்ன அர்த்தம் உடனடியாக தோணும்? அப்ப இந்த 19 கோர்ட் சொல்லுங்கிறதுக்காக கடமைக்கு அரசு செய்யுதுன்னு அர்த்தம். அவங்களுக்கு இந்த கோட்பாட்டுல ஒரு பிடித்தம் இல்லைன்னு அர்த்தம். இன்னொன்னு நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு சார். மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு படையில பெண்களை சேர்ப்பதுல அவர்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு அர்த்தம். கோர்ட் தலையிட்டு சொன்னதுனால வேற வழி இல்லாம வேண்டா வெறுப்பாக சேர்க்கிறார்கள் அர்த்தம். நீங்க இன்னொன்னு சேர்த்து யோசிக்க வேண்டியது இருக்கு. பெண்கள் வந்து நீங்க ஒரு கன்சிடரபிள் நம்பர் இல்லைன்னா அவங்க பணிச்சூழல்ல எவ்வளவு சிக்கலுக்கு உள்ளாவாங்க. இன்னொரு பெண்ணே இருக்காத ஒரு இடத்துல வரும் 19 நாட்டுல ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொரு இடத்துல போட்டாங்கன்னா சுத்தி 90% 99% ஆண்களுக்கு இடையில ஒரு பொண்ணு போய் மாட்டிக்கிச்சுன்னா அதுவே ஒரு ஒரு பணிச்சூழலுக்கே இறுக்கமான ஒரு சூழ்நிலை மாறிடுறதா? ஏற்கனவே வந்து அதை போன்ற சிக்கலை அனுபவித்தார்கள். இந்த படம் எல்லாம் வந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹெலிகாப்டர் ஓட்டினாமா. சமூகத்துல இருக்கக்கூடிய விகிதம் வந்து அரசின் அனைத்து துறைகளிலும் எதிரொலிக்க வேண்டும் அப்படிங்கிறது தானே நம்ம அடிப்படை மனித கோட்பாடு. அதுதானே சமூக நீதி. அப்ப நீங்க வந்து அரசு துறையில இருக்கக்கூடிய அனைத்து துறைகள்லயும் பாதிக்கு பாதி பெண்கள் இருந்துதானே ஆகணும். அந்த திசையை நோக்கி நீங்க வந்து வளர்த்து எடுத்துட்டு தானே போய் ஆகணும். அதே இப்ப இந்த இன்னொரு செய்தி நம்ம இந்த வாரத்தில் விடுபட்ட செய்தி வந்து பெண்கள் நிறைய பேருக்கு அதுவும் வந்து சென்னை மாதிரியான இடங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு கோயம்புத்தூர் மாதிரி நிறைய இடங்களுக்கு வந்து மேயர் பதவிக்கு பெண்கள் தான் வரணும்ன்ற இடத்துக்கு நகர்ந்துருக்கிறாங்க. அது வந்து தனி தொகுதிகளை போலவும் நிறைய இடங்கள்ல அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த செய்தி ஒண்ணு இருந்தது. அப்ப சென்னைக்கு மேயர் ஒரு பெண் வருகிறார். நான் நினைவு வச்சு பார்த்தா மாசு இருந்தாரு, கராத்தே தியாகராஜன் துணை மேயரா இருந்தாரா? முதல்ல ஸ்டாலின் முதல்ல இருந்தாரு. ஸ்டாலின் இருந்தாரு. அப்புறம் இவர் இருந்தாரு, நம்ம சைதை துரைசாமி இருந்தாரு. ஆண்களாத்தான் எனக்கு நினைவு வருது, பெண்கள் யாரு இருந்தாரு நினைவு பண்ணல. இந்த ஒரு நீங்க இப்படி இப்படி இடம் ஒதுக்கினால் மட்டும்தான் அவர்களால வர முடியும்.
நம்ம கேரளால வந்து திரும்பவும் சேட்டன் அங்க போயிட்டாருன்னு சொல்லிடுறாங்க. கேரளால சேட்டன் அங்க போலேன்னா தான் சொல்லுவான். நீங்க என்ன சேட்டன் போகவே இல்ல கேரளாக்கு. திருவனந்தபுரத்துல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 21 பொண்ணு 21 வயசு பொண்ணு பிஜி படிச்சிட்டு இருக்கிற பொண்ணு வந்து மேயர் ஆனதை பார்த்தோம்ல, அவங்களுக்கு அவங்க அந்த அதை ஹேண்டில் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து லேசாலாம் இல்ல. ஒரு வீடியோ வந்துச்சு, எதிர்கட்சி ஆளை புட்டுச்சு பேஸ்புக்ல ஏதோ கேள்வி கேட்டாருன்னு சொல்லி போட்டு பெல்லு 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 வெளுத்துட்டாங்க. அது அந்த ஒரு ஃபோர்ஸ் இருக்கு சின்ன பிள்ளை மாதிரி, அதாவது சின்ன பிள்ளைன்னு அவரை கிண்டல் பண்ணிட்டாங்க. அதுக்கு அதுக்கு வந்து அவங்க அட்டிச்சு அட்டி புரியலனாலும் யாருமே சின்ன பிள்ளைகள் கிடையாது, யாருமே பப்புக்கள் கிடையாது. எல்லாருக்கும் அவங்க அவங்க நிலையில எது தெரியுமோ அது தெரியும். நீங்க வாய்ப்பு கொடுத்தால் அவர்கள் செயல்படுவார்கள். அடுத்த செய்தி போயிடலாம் சார். ஓகே, ஐந்து மாநில தேர்தல் பொதுவாக அஞ்சு மாநிலத்துல நடக்கிறது. அதுல நிறைய அப்டேஷன் இருக்கு. அதுல நான் முதல்ல ஒரு அரசியல் இருந்து தொடங்கிறேன் சார். சரி சொல்லிடுங்க. அதுல வந்து முதல்ல எனக்கு இன்னைக்கு கவர்ந்த செய்தி என்னன்னா, மம்தா போய் அகிலேஷ் யாதவுக்கு பிரச்சாரம் பண்ண போறாங்களாம். மம்தா அகிலேஷ் யாதவுக்கு பிரச்சாரம் பண்றாங்கன்னே எனக்கு என்ன சிறைகள் வேற வேற மாதிரிலாம் போயிடுச்சு. யூபியில அகிலேஷ் யாதவ் தான் வரப்போறாருன்ற ஒரு துணி ஏற்பட்டிருக்கு. ஓபிசிகளுடைய புறக்கணிப்பு நிறைய நடந்துருச்சு, அதனால அவர்கள் இருந்து ஒருத்தர் வர்றத அவர்களுக்கான குரல் எழும்புறத அங்க சென்ஸ் பண்ண முடியும். ஹிந்துத்துவ பாலிடிக்ஸை விட அங்க அடுத்த லேயர்ல இருக்கிற ஓபிசி பாலிடிக்ஸ் தான் அங்க ஈடுபட போகிறதுன்னு எனக்கு ஒரு கட்டளை கூட ஹிந்துல வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்துல வந்து இது காங்கிரசுக்கு பலனளிக்காமல் பாஜகவுக்கு வலிக்காமல், அதாவது தேசிய அளவில் வலிக்க போகிறது இல்லாம ஒரு ஏற்பாடாக இது மாறுகிறதா? அப்ப இந்த மூன்றாவது அணின்ற குரலை வந்து மம்தா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது வந்து மூன்றாம் அணியோடு அகிலேஷ் யாதவையும் இழுத்து அருகாமையில் வைத்துக் கொள்வதன் மூலமாக யூபி வந்து குறைந்தபட்சம் எனக்கு லாபமாக இல்லைனாலும் நட்டம் இல்லைன்ற இடத்துக்கு பாஜகவுக்கு நகரப்போகிறதா? ஒரே முன்னோட்டமான்ற கேள்வி வருது. ஒரே ஒரு நிமிஷம், இந்த அந்தோலன் ஜீவின்னா என்னன்னு கேக்குறாங்க கோமதி காயத்ரி. இன்னொரு நண்பரும் வந்து அந்தோலன் ஜீவின்னு சொல்லிட்டு போயிட்டீங்களே, அது யாருக்கும் புரியாம போயிட போகுது அப்படின்னு சொல்றாரு. போராட்டங்களால் எதுக்கு எடுத்தாலும் போராட்டம், அரசுக்கு எதிரான போராட்டம், அதுக்கு அதை எதிர்த்து போராட்டம், இதை எதிர்த்து போராட்டம்னு அரசு என்ன கொண்டு வந்தாலும் போராடிக்கிட்டே இருக்கக்கூடியவர்களை விவசாயிகள் போராட்டத்தை ஒட்டி அவர்கள் யார் விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு பேசும்போது இந்திய நாட்டின் தலைமை அமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடி சொன்னார், அந்தோலன் ஜீவிகள் அப்படின்னு. இவங்களுக்கு போராட்டம் இல்லைன்னா இவங்களால உயிர் வாழவே முடியாது. இவங்களுடைய ஜீவிதமே, இவர்களுடைய வாழ்க்கையே போராட்டம், போராட்டத்தை போய்க்கிருக்கு. ஆமா, அதாவது போராட்டங்கள் மூலமாக இவங்க வந்து ஏன் பண்றாங்கிற பொருள்ல சொன்னார். இவங்க உயிரோட இருக்கணும்னா இவங்களுக்கு சுவாசமே போராட்டம் தான். போராட்டம் நடக்கலன்னா இவங்களால ஜீவிக்கவே முடியாது அப்படின்னு அந்தோலன் ஜீவி. ஒரு விசு படம் பார்த்தேன் சார், அதுல அந்த கதை வந்து இப்போ பரபரப்பா பேசிட்டு இருந்தா சொல்லணுமான்னு கூட உங்களுக்கு தோணும். ஆனா அது ரொம்ப முக்கியமான, கரெக்டா சொல்லிட்டாரு தாமரை, போராட்டங்களால் பிழைப்பு நடத்துபவர்கள் அப்படின்னு. இல்ல இது விசு படம், அந்த கதை கேளுங்க சார், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க. விசு வந்து ஒரு பெரிய ஃபேக்டரியோட முதலாளி. அந்த ஃபேக்டரி முதலாளி நொடிச்சு போயிடுறாரு. ஏன் நொடிச்சு போறாரு அப்படின்னா, அவங்க வீட்டுக்காரமா போய் ஷேர்ல எல்லாம் பணம் போட்டு ஏமாந்துருது. அதை விட்டா குதிரை ரேஸ்ல பணம் கட்டி ஏமாந்துருது. சரியா, யாரு மேல குற்றம்? ஒரு முதலாளி குதிரை. அப்படி சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் மனச ஆறுதலா இருந்திருக்கும். அப்ப ஒரு 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 நிர்வாகத்துல இருக்கிற பணத்தை எடுத்துட்டு போய் நிறைய தொழிலாளர்கள் இருக்கிறாங்கன்ற ஒரு சூழல் மாத்தி அதை கொண்டு போய் குதிரை மேலையும் சேர் மேலையும் விவரமெல்லாம் கட்டி ஏமாந்தது வந்து விசுவின் மனைவி. அதுக்கு விசு ஒண்ணு சொல்றாரு, இந்த கம்பெனியை மூடிடுவோம்ப்பா, இது சரியா வராதுன்னு. உடனே ரஜினி சொல்றாரு, இல்லைங்க கம்பெனி நடத்திடுவோம்னு. இல்லப்பா, நீ இப்படி சொல்லுவ, நான் வந்து எல்லாம் செய்வேன், சாயந்தரம் சிகப்பு கொடியை தூக்கிட்டு இன்னைக்கு காப்பி நல்லா இல்லைன்னு சொல்லி போராட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த கம்பெனி நடத்த முடியாதுப்பா, மூடிடுவோம்ட்டு. அதாவது இவங்க குதிரை மேல விளையாண்டு தோத்து போவாங்களாம், சேர்ல கட்ட தெரியாம கட்டி தோத்து போவாங்களா, ஆனா இவன் வந்து டீக்கு போராடிடுவான், சிவப்பு கொடி தூக்கிட்டு வந்துருவான்னு சொல்லி ஒரு உள்ளிட சொருகிறாங்க. இது வந்து இன்டர்நெட் நடத்தல, இது படத்துல இயல்பா கடத்துறாங்க.
பிறந்த குழந்தை அழுறுவதுக்கு பேர் என்ன? சாப்பாடு எப்ப வேணும்னு கேக்குதோ அப்பெல்லாம் குழந்தை அழணும், அழும். அழுகை என்ற போராட்ட வடிவத்தின் மூலமாக மட்டுமே குழந்தை தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்கிறது, நிறைவேற்றிக் கொள்கிறது. குழந்தையுடைய அழுகையே அது ஒரு போராட்ட வடிவம் தான். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்ல தெரியாதவங்க உங்க கவனத்தை ஈர்ப்பதற்கு வேற என்ன செய்ய முடியும்? நாங்க கொண்டு வந்து மனு கொடுத்தா நீங்க மனுவை ஏற்க மாட்டேங்கிறீங்க. நாங்க கொடுக்கற மனுக்களை மட்டும்தான் ஏற்க மாட்டேங்கிறீங்க, வேற மனுக்களை ஏத்துக்கிறீங்க. ஏற்க மாட்டேங்கிறீங்க. அப்ப உங்க கவனத்தை ஈர்க்கிறதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? இல்ல இத கூட நான் மன்னிச்சுறேன் சார். ஆனா அந்த அதுல அடுத்த சீன்ல ரஜினி ஒண்ணு செய்வாரு, உள்ளுக்குள்ள தொழிலாளர்கள்ட்ட போய் இனிமே இது நம்ம கம்பெனி, ராத்திரி பகல் பார்க்காம நம்ம வேலை பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அதோட இல்ல, போராட்டமே மனமடைந்து சத்தியம் பண்ணுன்னு கைவிட்டாரு. அட பாவி, யாரோ இழந்ததுக்கு ராத்திரி 24 மணி நேரம் வேலை பாருங்க, ஒரு அடிமைத்தனத்துக்கு கொண்டுறேன், மறுபடியும் போராட்டமே பண்ணக்கூடாது சத்தியம் வாங்குறேன். ஆமா, அவர் இப்ப அரசியல்ல இல்ல, அந்த டயலாக் அவர் வந்து வாழ்க்கையில மறக்கவே இல்லை போல இருக்குது. பெப்சி போராட்டம் நடந்தாலும் சரி, எது போராட்டம் நடந்தாலும் சரி, தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை போராட்டம் தான் அவர் அறிக்கை போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாரு.